ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும், அதில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற யுத்தியை தான் இதில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாரீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கும். நிறைய விதத்தில் வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து வெயிட்டேஜ் வச்சு பண்ணுவாங்க, ஒருத்தங்க வால்யூமை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, ஒருத்தங்க ஓப்பன் ஹை லோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பயன்படுத்துவாங்க. நார்மலாக நமக்கு என்ன, ஒரு பிகினராக உள்ளே வர்றவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட் வருதோ இல்லையோ, நஷ்டம் பெரிய அளவில் நம்ம வந்துடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துடணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இனிஷியலாக நீங்கள் எங்கே கேட்டாலுமே ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நஷ்டம்ங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். அப்போ நான் எப்படி ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற 50 கம்பெனி இருக்கா, அதில் தான் மோஸ்ட்லி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இதில் இருக்காது. நீங்கள் நிறைய இடத்துல இந்த ஊர் பேர் தெரியாத கம்பெனிலலாம் நீங்கள் ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா நீங்கள் வாங்கிடுவீங்க, விற்கும் போது வாங்குறது கால் இருக்காது. அப்படியெல்லாமா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆமாம், அந்த மாதிரி தான். இது வந்து டக் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில், இல்லை அப்படின்னா தமிழில் சொல்லணும் அப்படின்னா முடவாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப்பில் இருக்க ஸ்டாக்கை ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். பர்சன்டேஜ் வைஸில் 3, 2, 2, 2 இந்த பர்சன்டேஜில் இருக்குல்ல, நான் இந்த ரேஞ்சில் இருக்க ஸ்டாக்கை எடுத்து நான் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் முதல்ல இருக்க ஒரு 5 ஸ்டாக்கை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய வாட்ச் லிஸ்ட், அதாவது டிமேட்டில் ஆட் பண்ணுறோம்ல, நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறீங்களா, இது பேர் தான் வாட்ச் லிஸ்ட். இதில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு 1 by 1 5 ஸ்டாக்கையும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண உடனே சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சார்ட்டை வியூ பண்ணிடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சார்ட்டை வியூ பண்ணிடுங்க. வியூ பண்ண உடனே நீங்கள் டக்குன்னு செக் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ட்ரெண்டு. 1 day கேண்டில் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா 1 week பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. இப்போது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக் மோடில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கும். டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சுன்னா ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா டவுன் ட்ரெண்டில் வருதுன்னா தொடர்ந்து லாஸில் இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் ஓகே சரிங்களா, இல்லை அப் ட்ரெண்டில் இருக்கணும். இப்படி அப் ட்ரெண்டு நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஸ்டாக் அந்த 4 ஒரு 2 ஸ்டாக் உங்கள் கைக்கு வரும். இந்த மாதிரியும் நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படின்னா நேராக வந்துட்டு வால்யூமை பேஸ் பண்ணியும் நீங்கள் வைக்கலாம் சரிங்களா. நீங்கள் வச்சுருக்க அந்த 5 ஸ்டாக்கில் வால்யூமை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டாக் கிடைக்கி, அதாவது மொதல் 5 இடத்துக்கும் வந்துருச்சு சரிங்களா, வால்யூம்லேயும் டாப்பாக இருக்குது. அதில் வால்யூம் இப்படி வைக்கும்போது நல்ல வால்யூம்னா நம்பர் ஆஃப் என் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் உள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா. அந்த வால்யூமை செக் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா இருந்த பட்சத்தில், வால்யூமும் நல்லா இருக்குது, நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்கும் அப் ட்ரெண்டில் இருக்குது சரிங்களா, இப்போது அதுக்கடுத்து அதனுடைய ஓப்பன் ஹை லோ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இது நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ஓப்பன் லோவும் சேமாக இருந்தால் பை சைட் போகணும், ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் செல் சைட் போகணும். இப்படி நீங்கள் வால்யூமை செக் பண்ணும்போது பர்டிகுலராக ஒரு ஸ்டாக் வருது அப்படின்னா ஓப்பனும் லோவும் சேமாக, சேம்னா சேம் எக்ஸாக்டாக இருக்கும் சரிங்களா. ஓரளவுக்கு முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் ரொம்ப அப் அண்ட் டவுனில் இருந்துச்சு அப்படின்னா அதில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அல்ட்ரா சிமெண்டில் இருக்குது பாருங்கள் சரிங்களா, ஓப்பனும் லோவும் எக்ஸாக்டாக இருந்தால் இன்னும் அதனுடைய வேல்யூ, அதில் நீங்கள் ஆடட் வேல்யூ வந்து அதிகம் பண்ணிகிட்டே போகலாம். அப்போது ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா. அது முதல் 5 இடத்துல வந்திருக்கலாம். அப்புறம் வால்யூமை செக் பண்ணுங்கள் சரிங்களா, வால்யூம் நல்லா இருந்துச்சுன்னா ஓப்பனும் லோவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இப்போது அப் ட்ரெண்டில் போகும்போது அதனுடைய டே கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா லாஸ் வந்துடலாம் சரிங்களா, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்டை கரெக்டாக செக் பண்ணும், மார்க்கெட் அந்த நேரம் எப்படி பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி லாஸ் வந்தாலும் மினிமமான லாஸ் தான் வரும் சரிங்களா. கரெக்டாக உங்களுடைய டார்கெட் எங்காச்சும் லாபம் வந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல லாபம் வரும். ஏன் அப்படின்னா ஒரு ட்ரேடு எடுக்கும்போது நீங்கள் நல்ல விதமாக அந்த ஸ்டாக்கை எல்லா விதத்துலேயும் கழித்து 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 கரெக்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு சக்ஸஸ் வரும். அதில் ஸ்கேல்பிங் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதாவது ஒரு 3
அஞ்சு நிமிஷத்தில் அந்த ட்ரேடையே க்ளோஸ் பண்ணுற திறமை இருக்குது அப்படின்னா அது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி இதில் ஸ்கேல்பிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், சி யூ.